பூவா தலையா? பூ விழுந்தா பூப்பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை. Here we go again. வேர்ல்ட் சினிமாவில் நிறைய பெரிய படங்கள்லாம் ஒன்னோட ஒன்று கிளாஸ் ஆல்ரெடி நடந்திருக்கு. பட் இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 21 ஜூலை வரப்போகிற ஓப்பன்ஹைமர் அண்ட் பார்பியோட கிளாஸ்க்காக வேர்ல்ட் சினிமா ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த கொரோனா டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே, குறிப்பாக அந்த மார்வல் டிசி மாதிரியான மிகப்பெரிய ஸ்டுடியோஸ் அவங்களுடைய மிகப்பெரிய படங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் டாமினேஷனை வந்து செலுத்த முடியல. அவ்வளோ பெரிய கலெக்ஷனுமே எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இந்த ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸை வறண்டு போன டைமில் இந்த ரெண்டு பெரிய படம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரே நாள்லேயே இந்த கிளாஸ் நடக்க போகுது அப்படின்றதுனால ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்பன்ஹைமர். கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்ற ஒரு டைரக்டருக்கு வேர்ல்டு வைடாக மட்டும் இல்லை, இந்தியாவிலுமே ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் எடுத்த மெமெண்டோ அண்ட் தென் பிரஸ்டீஜ் இந்த ரெண்டு படத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவி இறக்கமே இல்லாமல் காப்பி அடித்து ரஜினி அண்ட் தென் டூம் 3 அப்படின்ற மாதிரியான படங்களில் வந்து கொடுத்தாங்க. அது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாலும் பார்க்கத்தான் வந்து நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் மாதிரியே தெரியல. அவரே பார்த்தாலே மன வருத்தப்படுவார். ஸோ இந்த மாதிரி பிரஸ்டீஜ் அண்ட் மெமெண்டோவில் வந்து அவர் கிடைக்காத பேரை விட அவர் எடுத்த இந்த பேட்மேன் பிகின்ஸ், த டார்க் நைட் அண்ட் தென் த டார்க் நைட் ரைசஸ் இந்த பேட்மேன் ட்ரிலஜியில் அவருக்கு வேர்ல்டு வைடான ஒரு ஃபேம் வந்து கிடச்சிது. அந்த இடத்துல இருந்தே அவர் மிகப்பெரிய டேரக்டர் அப்படின்னு வந்து அவர் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனலான டேரக்டர், பாத் பிரேக்கிங்கான டேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு படத்துலையும் ஏதாவது ஒன்று புதுசாக வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பார். ஸோ அப்படி ஒரு இயக்குனர் எடுக்கக்கூடிய ஒரு பயோபிக் ஃபிக்ஷன் படம் தான் இந்த ஓப்பன்ஹைமர். ஸோ யார் இந்த ஓப்பன்ஹைமர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதையும் பார்க்கலாம். ஜூலியஸ் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் இஸ் எ ஃபிசிசிஸ்ட் அண்ட் தென் எ சயின்டிஸ்ட். முக்கியமாக அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு சீக்கிரட்டான ப்ராஜெக்ட், நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்ஹைமர் தான் லீட் பண்ணார். ஸோ ஓப்பன்ஹைமர் அண்ட் தென் திஸ் டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் தான் ஒன்றா சேர்ந்து த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்பு, அதாவது இந்த நியூக்ளியர் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்சி இவங்க பண்ண டெஸ்ட்டுக்கு பேர் தான் வந்து ட்ரினிட்டி டெஸ்ட். அண்ட் ஓப்பன்ஹைமர் இந்த படம் இந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டையும் எப்படி இந்த அட்டாமிக் பாம்பை வந்து கண்டுபிடிச்சாரு ஓப்பன்ஹைமர் அப்படின்றத பற்றியும் பேசக்கூடிய ஒரு படமாக தான் அந்த படம் வந்து வந்திருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் இந்த மனுஷன் வந்து எழுதுகிற இமேஜினேட்டிவான ஸ்டோரிஸ்லேயே விஎஃப்எக்ஸ் சிஜிஐலாம் பண்ண மாட்டார். உண்மையிலேயே செட் பீசஸ்ஸு, இந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் கிராஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த பங்கமான வேலைகள்லாம் அவர் வந்து பார்ப்பார். அண்ட் இந்த படம் ஓப்பன்ஹைமர் இது வேறு அட்டாமிக் பாம்பு தான படம். படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஜிஐ ஷாட்டும் இல்லை, விஎஃப்எக்ஸ் ஷாட்டும் இல்லை, எல்லாமே ரியலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சொல்ல முடியாது, நம்ம தேட்டரில் படம் பார்க்கும்போதே சீட்டுக்கிட்டே ஒரு வெடிகுண்டு நைஸாக வச்சாலும் வைக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு த்ரில்லையும் ஒரு பீதிலையும் தான் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. பார்பி 1960லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு பொம்மை தான் வந்து பார்பி. இந்த எப்படா பொம்மையை வச்சு எப்படா நீங்கள் படம் எடுப்பீங்க, அதுவும் பார்பி பொம்மையை வச்சு எப்படா படம் எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் இந்த படத்துக்கு இந்தியாவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறத வந்து ஃபாரின்லாம் ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் தலைவி மார்கரெட் ராபி நடிச்ச அந்த பார்பியை நான் பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு வந்து தேட்டர் வழியை வந்து கியூலியே நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கும் ஓப்பன்ஹைமர் படத்தோட அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும், இந்த படம் வந்து ஒரு நீட்டான ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலியெலாம் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் பார்பியாக தான் வந்து வந்திருக்கு நமக்கு வந்து தெரியுது. பட் அதே சமயம் ஓப்பன்ஹைமர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் R-rated ஃபிலிம். 18+ ஏஜ் உடையவங்க தான் படத்தை வந்து பார்க்கணும். இது ஒரு சின்ன பின்னடைவு ஓப்பன்ஹைமருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்பி அப்படி ஒரு அடி தாண்டி போய் நிற்கிறாங்க ஓப்பன்ஹைமருக்கு. டீம் ஏ பார்பியில் இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த மார்கரெட் ராபி, ரயன் காஸ்லிங்ல வந்து இருக்காங்க. அதே மாதிரி டீம் பி ஓப்பன்ஹைமரில் எல்லார் ஃபோன்லேயும் வீடியோ ஸ்டேட்டஸாகவும் ஃபோட்டோவாகவும் பாவம் அந்த மனுஷன் சொல்லவே சொல்லாத கோட்டெல்லாம் போட்டு இருக்கிற நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ் நடித்த சிலியன் மர்ஃபி வந்து இருக்கார். அதே மாதிரி மார்வலில் பயங்கர ஐகானிக் கேரக்டரான அயன்மேனை பண்ண ராபர்ட் டோனி அவருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து வெயிட்டான ஆட்கள் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யார் பெருசுன்னு அடித்து காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது இந்த சூழ்நிலை. சோசியல் மீடியா திறந்தாலே பார்பி விசஸ் ஓப்பன்ஹைமர்னு பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட கொழாடி சண்டை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எத்தனை மீமு, எத்தனை ட்ராலு, இது பத்தாதுக்குன்னு ட்விட்டர் சண்டை வேறு. ஸோ வேர்ல்ட் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கிளாஸாக தான் பார்பி விசஸ் ஓப்பன்ஹைமரோட கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் முன்னாடியே கேட்ட மாதிரி நீங்கள் என்ன படத்தை வந்து முதல்ல பார்க்க போகிறீங்க? பூவா தலையா, பார்பியா, ஓப்பன்ஹைமரா? இது